நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஐயா ஐயா, உள்ள காச்சு ரொம்ப நேரமா கால் கெடுக்க நிக்குது, கொஞ்சம் எந்திரிச்சு இறங்கிடுவோம் ஐயா. இந்த வண்டி மெட்ராஸுக்கு போகுது. ஐயோ ஐயோ, மெட்ராஸுக்கு போகுது, நான் பயனுக்கு பிரார்த்தனைக்கு போவேன். மேடம் ராத்திரிக்கு போகணுமா? அடுத்த ஸ்டேஷன்ல வண்டி நிக்கும், அங்க பயணிக்கு போற ரயில் வரும் போயிடும். அது பண்ணலாமா? நாலு மணி நேரம் காத்துட்டு இருக்கோம். அங்க காத்துக்கிட்டு இருக்கணுமா? சாப்பாட்டுக்கு என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் நிறுத்தி ஹோட்டல் இருக்கா? நிறுத்தி ஹோட்டல் நான் அங்கீர் ஹோட்டல்ல சாப்பிடுறேன். இருக்கு இருக்கும். எல்லாரும் ஒழுங்காரம் தொல்லையில பண்ணிரு. நான் நின்றுட்டே இருக்கிறேன்டாப்பா, எப்படியாவது இறங்கினா போதுண்டாப்பா. என்ன ஆட்டம், என்ன சூப்பர் இருக்கா? கொஞ்சம் இடம் விட்டா ஒரு இடம் நமக்கு இடம் கொடுக்க மாட்டேங்க. ஆனா பரவாயில்ல, இந்த பய ரவுடியா இருந்தாலும் நல்ல தடை செஞ்சிருக்கா. முருகன் அவதாரம் எடுத்து ரயில்ல ஏறி பக்தன் தெரியாம இப்படி போறான, இப்படி போறான்னு காமிக்கிறதுக்கு வந்திருப்பாரோ என்ன? கடவுள்தான் இப்படி செய்வோம், மனுஷன் செய்ய முடியுமா? அம்மா தைரியலட்சுமி, தைரியலட்சுமி என்னம்மா, விஜயலட்சுமி, சந்தான லட்சுமி, தனலட்சுமி தாயே, தனலட்சுமி. என்னங்க கூப்பிட்டீங்களா? அடே, உன்னைய கூப்பிட்டேன், சாமியை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எஜமா அன்னைக்கு வந்தாங்களே வசந்தி அம்மாவை புண்பாக்க, அவங்க வந்திருக்காங்க. மாப்பிள்ள விட்டுக்காங்களா? ஆமா, உட்கார விட வர்றது. என்னங்க இது, பாதி பூஜையில எந்திரிச்சு போறீங்க? பூஜையை முடிச்சு சாமி கும்பிட்டுட்டு போங்க, அதான் நல்லது. நீ ஒரு பைத்தியம், நம்ம சாமி நம்ம கூட்ட விட்டு எங்க போக போகுது? எக்கச்சக்கமான பணம், நம்ம வசந்திக்கு போச்சு, நம்ம அந்தஸ்து கௌரவம் அத்தனைக்கு தகுந்து அடைஞ்சு. சரி சரி, சத்தம் போடாம போங்க. இந்த இடத்துல சம்பந்தம் செஞ்சுக்கிறதுல தாயாருக்கு ரொம்ப திருப்தி. ஒருத்தர் மாதிரி ரொம்ப நல்ல மனுஷன். நமக்கு அவசரம் இருக்கோ இல்லையோ, நம்மளை விட அவசரமும் அக்கறையும் ஜோசியம் இருக்குதான். என்ன அப்படி சொல்லிவிட்டு, பரம்பரை பரம்பரையா நாங்கதான் அவளுக்கு கல்யாணம் கரு மாதிரி. கல்யாண நேரத்துல வந்து கருமாந்திரம் சொல்லலாமா? என்னங்க இதை வெட்டல போடுங்க, காய் சாப்பிடுங்க. கையில கூட காபியா? சைவம் தான் சாமி. நாங்க அதுக்கு இல்ல, வேற ஏதாவது வேணுமா? அதுக்கு சொல்லல, இருங்கூடாத மோர் குழந்தை கொண்டு வருங்க. அப்புறம் என்ன செய்யலாம்? நீங்க சரின்னு சொல்ல வேண்டியது கல்யாணத்தை நடத்த வேண்டியதுதான். அதுக்குள்ள பெண்ண ஒரு முறை பார்த்துட்டா எதுக்கு பொண்ணை பார்க்கணும்? எதுக்கே பார்க்கணும்? சம்பந்தம் கிடைச்சா போதும், ஒவ்வொருத்தன் ஒத்த கால
நினைக்கிறான் தெரியுமா? பொண்ண பாக்குறதான். டேய் என்ன பாக்குறிய? பொண்ண வேற பாக்கணுமா? என் மாதிரிதான் இருக்கும் பொண்ணு. போவியா? அடாடா என்ன இப்படி கோவிச்சு, ஏதோ வந்தாச்சே பாத்துட்டு போலான்னு சொல்லி விட்டு கேட்டு விட்டார். பொண்ணு பட்டணத்துல படிக்குது, தந்தி கொடுத்து வரவழைக்கணும். அதனால அதனால என்னங்க, மத்த விவகாரங்களை நம்ம ஒரு தினசா பேசி முடிச்சுக்கிட்டோம்னா நல்லது பாருங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை முடிச்சுடலாம். அடுத்த வாரமே கல்யாணத்தை பிரம்மாண்டமா செய்துடலாம். என்ன சொல்றீள்? சரி ஜோசியர, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பாயிண்ட், அது எக்கச்சக்கமா செலவு பண்ணி அமோகமா கல்யாணம் பண்ணுவோம். நீங்க இவ்வளவு அவசரப்பட்டா முடியுமா? அது இல்லைங்க, எங்க அம்மாவுக்கு வயசாயி போச்சு, பேரனுக்கு கல்யாணத்தை பண்ணி கண் குளர பாத்துட்டு கண்ணை மூடலாம்னு நினைக்கிறாங்க. நீங்க ஒண்ணு கல்யாணம் பண்ணிட்டு ஏன் கண்ணு மூடணும்? அப்புறம் ஊர்ல எங்களுக்கு கெட்ட பேர் வரவா? எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்துச்சு, உங்க வீட்டுல இருக்கவங்க கண்ணு மூடினாங்கன்னு சொல்றதுக்கு பிள்ளைவா? அவளுக்கு வயசு 90 மேல ஆயி போச்சு. அப்படியானாலும் அது கல்யாணம் சாவுதானே? ஐயா கொஞ்ச நேரம் சும்மா இறங்கிற, எப்ப பார்த்தாலும் சாவு விஷயம் பேசிக்கிட்டு. கல்யாண நேரத்துல சீர் வருஷம் நான் கொஞ்சம் சொன்னதெல்லாம் உங்களுக்கு சம்மதம் தானே? அது என்ன அப்படிங்க, சீர் வரதுக்காகவா உங்க வீட்டுல பெண் எடுக்கிறேன்? உங்க பெண்ணு உங்க இஷ்டம். அது சரி, அப்போ என் சம்சாரத்தை ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். கேளுங்க. தனா எல்லாம் மரவா இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. உனக்கு சம்மதம் தானே? நான் என்னங்க சொல்றது, உங்களுக்கு தெரியாதா என்ன? நம்ம பொண்ணை நல்லபடியா வச்சிருக்கணும், அவ்வளவுதான். எங்க வீட்டு பொண்ணு மாதிரி கவனிச்சுக்கிறோம். என்ன நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அப்ப சரி, நாளைக்கே பட்டணத்துக்கு தஞ்சி அடிச்சு பொண்ண வரவழி, வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிடுவோம். சம்மதம் தானே? பூரண சம்மதம். அப்ப நாங்க புறப்படுறோம். சரி சொல்லியாவது ஒரு தாலிய கட்டுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இவன் சின்ன பையன் தெரியாதனமா உண்மைய சொல்லி போட்டான். கல்யாணம் ஆயிட்டா எல்லாம் சரியா போயிடுங்க. சரியா போயிடுமா? போயிடும். இந்த நல்ல சிவத்தை ஒண்ணு முட்டாள் நினைக்காதீங்க, வர்றேன். அம்மாடி போச்சு, விட்டு அவரையே முட்டாள் சொல்லிட்டு போறாரு. போகட்டும் மேடம், நம்மளை ஏமாத்திட்டு ஏற்பாடு செஞ்ச இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தலாம் சாந்த பண்ண நான் பாக்குறேன். அப்படியா? ஆமா ஐயா. அனாச்சாரமே அனாச்சாரமே, நிறுத்துங்கயா மந்திரத்தை, நிறுத்துங்கயா மானத்தை, நிறுத்துங்கயா. சாந்தப்பு பிள்ளைவாள், சாந்தப்பு பிள்ளைவாள், ஏன் மானத்தை நிறுத்துறீங்க? ஏன் மந்திரத்தை நிறுத்துறீங்க? பிள்ளை, உங்க குடும்பத்துல சம்மதம் செஞ்சுக்க எனக்கு விருப்பம் இல்ல. என்ன 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 சொல்றீங்க இப்போ? உங்களை பெரிய கௌரவமான குடும்பம்னு நினைச்சு ஏமாந்து இதுக்கு சம்மதிச்சோம். என் கௌரவத்துல கம்மி இருந்தது? கம்மி ஒண்ணும் நடந்து உள்ள பிள்ளைவாள், அதுல கொஞ்சம் கரங்கம் நடந்து விட்டுன்னு. என்ன அகிரே, நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலையா எனக்கு? எப்படி ஐயா புரியும்? பிள்ளை எச்சில் பண்ணி போட்டத எடுத்து திங்கிறவங்க நாங்க இல்ல. கொஞ்சம் விவரமா சொன்னா புரியும் ஐயா. நான் சொல்றேனே, உம்ம மகா பட்டணத்துல யாரையோ காதல் பண்றாளே. மவள பத்தி தவறா பேசுறேன், நான் மனுஷனா இருக்க மாட்டேன். சாந்தப்பம் குடும்பம் சாதாரண குடும்பம் இல்லையா? முழு பூஷணிக்காய தோத்துல மறைக்கிற முழு திறமையும் உங்களுக்கு உண்டுன்னு தெரிஞ்சுதான் பேசுறேன். இனிமே உங்ககிட்ட என்ன பேச்சு? எந்திரியா வாங்க போகலாம். நல்ல சிவம், நீ செய்யறது நியாயம் இல்ல. என் பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்காதே. உன் பொண்ணுடைய வாழ்க்கைக்காய் என் பையனுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நானும் தயாரா இல்ல. நல்ல சிவம், இவ்வளவு பேர் முன்னாலே என் மக மேல ஒரு அபாண்டத்தை கட்டி கெட்ட பேர் உண்டாக்கணும்னு நினைக்கிறியா? அழகப்பட்ட பெண்ணை என் மகனுக்கு கட்டி வச்சு இத்தனை பேருக்கு மத்தியில என்ன கேவலப்படுத்தணும்னு நீ நினைக்கிறியா? நடக்காது சாந்தப்பா, நடக்காது. நாங்க வரோம், வாங்கியா போலாம். நல்ல சிவம், மகளை கொடுக்க முடிவு பண்ணிட்டு. வசந்தி
கிளம்பி காணுமா? வசந்தியை காணுமா? ஆட்டத்தை காணும் துண்ணா என்ன அடிக்கிற வயிற்றாடி பார்ப்பாய்? எனக்கு கையும் உடனே காலும் உடனே என்ன செய்ய காணுமா? மகளுக்கு பணம் அனுப்ப ஆரம்பிச்சுட்டாளா? கொலை நடக்க போகுது. வாய கட்டி வயச கட்டி சம்பாரிச்ச பணத்தை வீட்டுல சோற சூற விடுறீங்களா? அவளை இனிமே அவளுக்கு நீ பணம் அனுப்பிக்கிறதோ அவளை நினைக்கிறதோ இருந்தா இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது. அவ மாதிரி ஓட வேண்டித்தான். சௌக்கியமா இருக்கியா? நீ சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியமா இருக்கேன். போ பாத்தி, நீ வரலன்னு தான் அத்தம்மா ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் பாப்புகளேன். வசந்தி, என்ன இந்த லூசு? கீ கொடுத்த பொம்மை மாதிரி குதிச்சுக்கிட்டு ஓடுது. வாங்க உள்ள போல. நீ முதல்ல போ, நான் சாமான்கள் எல்லாம் எடுத்துட்டு வரேன். என்ன பத்தி பேசக்கூட உங்களுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது. அப்பா,
கடைசியா சொல்றேன், இனி எனக்கு எந்த வித கஷ்டம் வந்தாலும் சரி உங்க உதவிக்கு ஒரு வரமாட்டேன்ப்பா. உங்களுக்கு ஒரு மக இருந்தா அவ செத்து போயிட்டான்னு நினைச்சுக்குங்க, நான் வரேன்மா. கொஞ்சம் தள்ளினா ஸ்டார்ட் பண்ணி சொன்ன வெளியில தள்ளணும். என்ன பெருமை சொல்றீங்க? மாபாரதத்துல மயன் தாண்டவர்களுக்கு கட்டி கொடுத்த மாதிரி இல்ல இருக்கு. என்ன குழுப்பு, என்ன அப்பவே சொன்னே பாத்தீங்களா? கட்டு எவ்வளவு பணமாயிருக்கும், எவ்வளவோ ஆயிருக்கு, நானும் வேண்டியது இருக்குது. இதெல்லாம் கணக்கு எடுக்க முடியாது, கணக்கு சொல்லவும் முடியாதுங்க. கணக்கு தெரியாம கட்டுறாங்க. நான் போய் அந்த ஸ்டேஷன்ல இருந்து கூட்டியாடியே, அவன் பேர் என்னன்னே சொல்லுது. இங்கிலீஷ்ல கட்டுறவங்க கிட்ட பேசுறேன். மிஸ்டர் செக்ரட்டரி, என்ன திரி? பொண்ணு அப்ப சும்மா நிப்பான் தெரியாம சொன்னா பின்னான்னு சுட்டி இருப்பேன். மனசுல வச்சுக்கான மாப்பிள்ள வேலை போயிருக்க என்ன எங்க பாத்துருப்ப? ஓடி ஆமா அவ்வளவுதான், அதெல்லாம் பேசாத. எப்படி கட் பண்ணிக்க நீ?
இதுக்கு மேல எப்படி பண்ண முடியும்? என்ன வியாபாரம் பண்றாரு மாப்பிள்ள? அதை ஏன் கேக்குறீங்க? இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அன்போர்ட் பாஸ்போர்ட் சப்போர்ட் எத்தனையோ போர்ட். சுருக்கமா சொல்ல போனா இப்படிப்பட்டவரா மாப்பிளைய அடையறதுக்கு நீங்க ஏழு ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சிருக்கணும். உட்காருங்க. லட்சம் லட்சமா பெறலீங்க. மாப்பிள்ள எங்க போயிருக்காரு? எப்ப வருவாரு? அதை எப்படி நீங்க சொல்ல முடியும்? ஒரு வாரம் ஆகுமோ, ரெண்டு வாரம் ஆகுமோ, இல்ல ஒரு மாசம் ஆகுமோ வர்றதுக்கு? என்ன ஒரு மாசம் கூட ஆகுமா? ஒரு மாசம் என்ன? இப்பவே அசந்து போயிட்டீங்க. கிழவன் கையில கடுதாசு கிடைச்சா கப்புனு அசந்து போயிடுவாரு. இந்த அப்படியே வேற நீங்களே இப்ப எந்த பாதையில ஓட போறீங்க? மாப்பிள்ளை பாம்பு இந்த இடத்த விட்டு போறது இல்லைன்னு அந்த மனுஷன் ஒத்த கால நிக்கிறாரு. இப்ப என்ன செய்ய போறீங்க? வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? ஐடியா உன் கார சீக்கிரம் கூட நான் போகுது. ஐயோ நான் மாட்டேன். இது என்ன ஆபத்துல தான் வந்து முடிய போகுது. என்ன கஷ்டம் அப்படி சொல்றாரு இவரு? வேண்டாண்ணா, ஏதாவது யோசனை பண்ணுங்க.